வற்றாத ஜீவநதியாக ஓடுற இந்த கங்கா மாதாவோட பெருமைகளை தெரிஞ்சுக்கணும் ஒத்துரத்துறணும் அப்படின்றதுக்காக ஆதிசங்கரர் வந்து கங்காஷ்டகத்தை அருளி பண்ணியிருக்கார். தன்னில் நீராடுபவர்கள் மட்டும் இல்லாமல் தன்னை நினைச்சு போதைப்பவர்களையும் அனைத்து பாவங்கள்ல இருந்து கங்கை மாதா விடுவிக்கிறாள். எவர் ஒருவர் மரண தருவாயில கங்கை நீரை ஒரு துளியேனும் அருந்தி உயிர் விடுகிறாரோ அவர் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறார் அப்படின்றது நம்பிக்கை. கார்த்திகை அமாவாசை தினத்துல கங்காஷ்டகத்தை பாராயணம் பண்றதால கங்காதேவியின் அனுகிரகம் கிடைத்து வேண்டவன் அனைத்தையும் பெறலாம் அப்படின்றது நம்பிக்கை. சிவபெருமானுடைய ஜடாமுடியில சலசத்து கொண்டும் பேரண்டத்தை உடைத்து கொண்டும் சொர்க்கத்திலிருந்து கீழே வந்து மாண்டர்களோட பாவத்தை விரட்டி அடிக்கும் கங்கா மாதாவே, அனைவரையும் புனிதமாக்க வேண்டும். உங்கள் அணுவளவு நீரை யார் பருகுகிறார்களோ அவர் சொர்க்கலோகத்தை அடைவர் அப்படின்னு சொல்றார். யானைகளோட துதிக்கைகளும் முதலிகளோட அந்த முதலைகளும் கங்கா மாதாவோட வேகத்தை தடை பண்றதான். மாதர்கள் நீராடுறதால அவர்களோட குங்குமம் கரைஞ்சு கங்கை நதி மஞ்சள் நிறத்தை அடையிறது. அதிகாலை மாலை வேளைகளில் முனிவர்கள் பூஜை பண்ணுறதால தர்பை மற்றும் பூக்கள் எல்லாம் நிறைஞ்சு காணப்படுறது. பிரம்மதேவரோட நித்திய கர்மா அஷ்டங்களுக்கு இந்த பாத்திரத்தில் இருக்கும் நீராகவும் ஆதிசேஷனோட படுக்கையில் அறுதியில் கொள்ளும் மகாவிஷ்ணுவோட பாதத்தில் வசிப்பவராகவும் சிவபெருமானின் ஜடாமுடி பூஷணமாக திகழும் ஜக்னி மகிஷின் புதல்வியாகவும் கங்கா மாதா விளங்குகிறார். இமயமலையிலிருந்து தன்னோட பயணத்தை தொடங்கும் கங்கை மாதா மக்களோட சம்சார பயத்தை நீக்கி சமுத்திரத்தில் இணைகிறாள். ஆதிசேஷன் போலவும் சிவபெருமானின் சிரசில் வில்வத்தளம் போலவும் கங்கா மாதா விளங்குகிறாள். கங்கா மாதாவின் தீர்த்தத்தை ஒரு துளி பருகினால் போதும் நன்மைகள் பல கிட்டும். ஓடும் பிரவாகத்தில் நீராடினால் தேவேந்திர பதவி கூட எளிதாக கிட்டும். பகவதி தேவியான கங்கா மாதாவை வணங்கினால் எளிதில் ஐஸ்வர்யம் கிடைக்கும். தூய்மையான மனத்துடனும் பக்தியுடனும் கங்காஷ்டகத்தை பாராயணம் பண்ணுறான் அனைத்து பாவங்களும் நீங்கள் பெற்று திருமால் மற்றும் சிவபெருமானோட அருள் கிடைக்கிறது நிச்சயம். மறுபரப்பு இல்லாத முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்போ இங்கே இருக்கிற ஆதிசங்கரருடைய விமான மண்டபத்தை பற்றி பார்க்கலாம். திருவேணி சங்கம கரையில் தென்னிந்திய முறையில் காஞ்சி காமகோடி பீடத்தால் கட்டப்பட்ட கோவில் இது. நான்கு மாடிகளை கொண்டது. நுழைவாயில் ஆதிசங்கரர், மந்தன், மிஸ்ரா ஆகிய விக்கிரகங்கள்லாம் காணப்படுறது. சுவர்களில் ஆதிசங்கரருடைய வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் ஓவியங்களை பார்க்கலாம். அமர்ந்த கோலத்தில் காமாட்சி தேவி விக்கிரகம், வெளிப்புற சுவர்களில் மூகாம்பிகை, துர்கை, விந்தியாவாசினி சிற்பங்கள் எல்லாம் பார்க்க முடியும். ரெண்டாவது தளத்தில் பாலாஜி வடிவத்தில் மகாவிஷ்ணு, எதிரே வேணி மாதவர், இவா ரெண்டு பேரும் அருள் பாலிக்கிறார். மூன்றாவது தளத்தில் ருத்ராட்ச மண்டபம் இருக்கு. இங்கு யோக சகஸ்ர லிங்கத்தோட 1008 சின்ன சிவலிங்கங்களை கூட பார்க்கலாம். மண்டபத்தை சுற்றி சிவலீலையை விவரிக்கிற ஓவியங்கள், சிவபெருமானோட அவதாரங்களை காட்டுற சிற்பங்கள் எல்லாம் இருக்கு. இங்கே கோவிலை சுற்றி வரும்போது இராமாயண காட்சிகளை சித்தரிக்கும் ஓவியங்கள், நரசிம்மர், வாமனர் சிற்பங்கள் இதையெல்லாம் பார்க்கலாம். இங்கே தினமும் தென்னிந்திய பண்டிதர்கள் சிறப்பு பூஜை ஆராதனைகள் எல்லாம் செய்து வரா. இங்கே திருவிழாக்கள் என்ன விசேஷம் அப்படின்னா, பிரயாகையில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடைபெறும். 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அர்த்த கும்பமேளா நடைபெறும். இதிலெல்லாம் லட்சக்கணக்கான பக்தர்களும் சாதுக்களும் வந்திருந்து புனித நீராடி தங்களோட முன்னோரை வணங்குவது உண்டு. இந்த பித்ருக்காரியங்கள் செய்ய பக்தர்கள் வந்துட்டே இருக்கிறதால பிரயாக எப்போதும் திருவிழா கோலம் பூண்டிருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புத்தர் ஞானம் பெற்ற தினம் என்றதால ஏராளமான பக்தர்கள் இந்த திருவேணி சங்கமத்தில் வந்து நீராடுறது வழக்கமாக வச்சுருக்கா. இந்த இடத்துல இந்த க்ஷேத்திரத்திற்கு போனாலாவது, இல்லைன்னா இங்கே இருக்கிற மணலை உடம்புல பூசிண்டாலாவது, அல்லது மனதில் தியானித்தாலாவது திருவேணி சங்கம ஸ்நான பலன் கிடைக்கிறதுன்னு சொல்கிறா. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களின் ஒரே வடிவாக கொண்டு அன்னை இங்கு பக்தர்களுக்கு அருள் பார்த்து வருகிறாள். இவளை நம்ம ஸ்ரீ லலிதாம்பிகைன்னு கொண்டாடுறோம். முப்பெருந்தேவியோரோட அங்கமான ஸ்ரீ லலிதாம்பிகையால சக்தி பீடத்திலேயே இந்த பீடம் மகத்துவம் அடைஞ்சது என்பது ரொம்ப புராண வரலாறு. இதை இப்பேற்பட்ட அன்னியை இங்கே வணங்கி, இங்கே வந்து நம்மளுடைய பித்திருக்கடன்லாம் நீத்து, நம்ம நல்ல இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்து ரொம்ப மன மகிழ்ச்சியோட, மன நிம்மதியோட, மன அமைதியோட இந்த தலத்துக்கு சென்று வந்து எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்.